ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுராஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு பருப்பு கீரை ஒன்று பார்க்க போறோம். இந்த பாருங்க, இதுல துவரம் பருப்பும் பாசி பருப்பும் ஒவ்வொரு கப்பு, துவரம் பருப்பு ஒரு கப்பு, பாசி பருப்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இதுல நம்ம பாலாக்கீரை, இந்த பாருங்க பாலாக்கீரை, இதை நல்லா கட் பண்ணி நல்லா தண்ணியில ரெண்டு தடவை போட்டு அலசி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இதை நம்ம இதை நல்லா அலசி இந்த கீரையோட சேர்த்து போட்டுடலாம், சாரி பருப்போட போட்டுடலாம். போட்டுட்டு இதுல வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம பருப்புக்கு என்னமெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் போட்டு நல்லா ரெண்டு மூணு விசில் வச்சு வேக வச்சு இறக்கிக்கலாம். வேக வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான மசால் கூட்டி போடலாம். ஓகே, இப்ப பாருங்க இதுல மிளகாய் புதுசா நறுக்கி வச்சிருக்கிறேன், வெங்காயம் அதே மாதிரி சின்ன வெங்காயம், ரெண்டு மூணு கருவேப்பிலை, இதோட ரெண்டு மூணு வெங்காயம் போட்டுடலாம், முழு வெங்காயம். காரத்துக்கு நம்ம மிளகாய், ஏற்கனவே மிளகாய் சின்ன மிளகாய் அறுத்து போட்டிருக்கேன், இன்னொரு ரெண்டு மிளகாய், மொத்தம் மூணு மிளகாய் போட்டிருக்கேன், அஞ்சாறு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன், ரெண்டு மூணு கருவேப்பிலை, இவ்வளவு மட்டும்தான். இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு மூடி வச்சிடலாம். மஞ்சள் பொடி போட்டாச்சு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், வெள்ளைப்பூடு ரெண்டு வெள்ளைப்பூடு, ஒரு ரெண்டு பல் அப்படியே முழுசாவே போட்டலாம் நம்ம, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்ப இதுல நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்னா, பாசி பருப்பு ஒரு கப்பு, துவரம் பருப்பு ஒரு கப்பு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பாலாக்கீரையை கட் பண்ணி பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கோம், வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், மஞ்சள் பொடி, இது மட்டும் போட்டிருக்கோம். இது நல்லா ஒரு மூணு, நமக்கு பருப்பு வேகிறதுக்கு எத்தனை விசில் வைப்போமோ அத்தனை விசில் வச்சு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கூட்டுக்காக வேண்டி காய்கறி பொரியல் கூட்டுக்கு ஒரு பவுடர் அரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை மட்டும் ரெண்டு ஸ்பூன் நல்லா போட்டு திக்கா வர அளவுக்கு வச்சுட்டு நம்ம தாளிச்சு விட்டா போதும், சூப்பரா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த கீரை கூட்டு. இது நல்லா அப்போ இதை நம்ம குக்கரா மூடி வச்சிடலாம், கரட்டி வச்சு கிண்டி விட்டாலே போதும். இப்படி மத்து வச்சு நல்லா அப்படி கடைஞ்சி விட்டோம்னாலையும் பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கணும். இதுல நம்ம ஏற்கனவே பொரியலுக்கு ஒரு பொடி அரைச்சு வச்சிருந்தோம் பாத்தீங்களா, பொரியல் பொடின்னு, அந்த பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுடலாம். இதுல வத்தல், மல்லி எல்லாமே இருக்கு பாத்தீங்களா, அதனால தேங்காய் எல்லாம் இருக்கு. நம்ம இதுக்கு ஏற்கனவே கூட்டுகளுக்கு வந்து தேங்காய் சீரகம் இதெல்லாம் அரைச்சு ஊத்துவோம், அதே பவுடரா வச்சிருக்கனால இது பண்ணி நல்லா இதை கொஞ்சம் கொதிக்க வச்சு தாளிச்சு விட்டுறலாம். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நம்ம. இப்போ இது வந்து நம்ம சாப்பாட்டுல வச்சு சாப்பிடுறதுக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த பாலாக்கீரையோட இது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இது நம்ம அந்த பொடி வேற போட்டிருக்கோமா, நல்லா இருக்கும். நான் பாருங்க நல்லா ஒரு மூணு விசில் தான் வச்சேன், நல்லா ஒன்னு ஓன மசிஞ்சிருச்சு பாத்தீங்களா. இத நம்ம இப்போ தாளிச்சிடலாம், ஒரு கடாய், சின்ன கடாயில எண்ணெய் வைக்கலாம். இப்ப பாருங்க சின்ன தாளிப்பு கரண்டியில எண்ணெய் ஊத்திருக்கிறேன், இதுல கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், சீரகம் கம்மியா போடுங்க, நிறைய வேண்டாம், கொஞ்சம் கம்மியா போடுங்க. ஏற்கனவே இதுல சீரகம் எல்லாம் போட்டுதான் அடிச்சிருக்கோம். ரெண்டு வத்தல் போடலாம், ஒரு வாசத்துக்கு ரெண்டு வத்தல் போட்டு தாளிச்சு விட்டுலாம்.
நம்ம அதுல ஏற்கனவே கருவேப்பிலை போட்டிருக்கோம். கீரை இருக்கிறதுனால கருவேப்பிலை போதும். வத்தல் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது நல்லா வெடிக்கவும் நம்ம இந்த குழம்புல ஊத்திடலாம். இப்ப பாருங்க இதுல ஊத்தியாச்சு, இது நல்ல ஒரு கொதியும் வந்துருச்சு. நமக்கு பாலாக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது லைட்டா அப்படி கொதிச்சா போதும், நம்ம ஏற்கனவே சூடாதான் இருக்கிறதுனால கொதிச்சா போதும். பாலாக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.